நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உழைப்பாளர் தினமான மே 1 சென் டிவியில் நடிப்பு நாயகன் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன், ஜி தமிழில் தல அஜித்தோட வலிமை, விஜய் டிவியில் சிம்புவோட மாநாடு இந்த படங்களை வந்து போடுறதா சொல்லியிருந்தோம். இப்போது அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது என்ன மாற்றம் அப்படின்னா, சன் டிவியில் எதற்கும் துணிதன் படம் வந்து போடலை, அதுக்கு பதிலாக தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தை தான் போட போகிறாங்க. அது காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இப்போது ஜி தமிழில் வந்து தல அஜித்தோட வலிமை படம் வந்து போடுறாங்க. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆன படம், பிப்ரவரி 24 ரிலீஸ் ஆச்சு. குடும்பங்கள்லாம் அந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க, அப்படி மாதிரிலாம் விளம்பரம்லாம் செய்யப்பட்டது, ஓரளவு இளைஞர்களை கவர்ந்துச்சு, அதே சமயத்தில் விமர்சனம்லாம் வந்துச்சு. இது எல்லாமே இருந்தாலும் கூட ஜி தமிழில் வலிமை படம், அதுவும் ஒரு புது படம் போடும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாம் அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சன் டிவியில் எதற்கும் துணிந்தவனும் புது படம் தான், மார்ச் 15 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை போட்டாலும் ஃபேமிலியே உட்காந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு நல்ல வெற்றி படம் தான். ஆனால் சன் டிவி என்ன முடிவு பண்ணிக்கன்னா, அஜித் வெர்சஸ் சூர்யா அந்த போட்டிக்கு பதிலாக அஜித் வெர்சஸ் விஜய், இப்படி இருந்தால் இன்னும் டிஆர்பி லெவல் வேறு எங்கேயோ போகும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எதற்கும் துணிதனுக்கு பதிலாக நம்ம தளபதி விஜயோட மாஸ்டர் படத்தை வந்து போடுறாங்க. இத்தனைக்கும் மாஸ்டர் ஏற்கனவே சண்டியில் போட்டாங்க, இருந்தாலுமே அஜித்துக்கு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மாஸ்டர் படத்தை வந்து போட போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு போய் மே 1 ஒரு ஃபெஸ்டிவலாக வருது அப்படிங்கிறதால நிச்சயமாக ஆடியன்ஸ் எல்லாம் வந்து டிவியில் அந்த படங்களை பார்த்து ரசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜி தமிழோட வலிமையா இல்லை சன் டிவியோட மாஸ்டரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்க போது, எது டிஆர்பியில் அதிக ரேட் வாங்கி எந்த படத்தை எந்த படம் காலி பண்ணுது தோக்கடிக்குது அப்படிங்கிறத மே 1 நம்ம தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக 2 கடுமையான போட்டி இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.